சென்னை துறைப்பாக்கத்தில் தனியார் கல்லூரியில் மாணவர்களிடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதலில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கசாலியிடம் கேட்கலாம். கசாலி, வணக்கம். தற்பொழுது மாணவர்களிடையே ஏற்பட்ட இந்த கோஷ்டி மோதல பொதுமக்கள் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டதா? கைது செய்யப்பட்டவர்கள் தற்போது எங்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள் என்ன? சென்னை அடுத்த துறைப்பாக்கத்தில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிப்பவர் சக்தி விக்னேஷ், இவரது நண்பர் விசாந்த் இவர் கடந்த 2 நாட்களில் மோட்டார் சைக்கிளில் கல்லூரிக்கு வரும்போது அதிவேகமாக வருவதாக 3 ஆண்டு படிக்கும் மாணவர் ஜானி என்பவர் அவரை தடுத்து நிறுத்தி நிசாந்தை தாக்கியுள்ளார். இதையடுத்து நிசாந்த் தனது நண்பர் சக்தி விக்னேஷ் சக்தி சகோதரர் பள்ளிவிட ஆகியோரும் சேர்ந்து ஜானியிடம் கேட்கும்போது ஜானி தன்னுடன் படிக்கும் 10 மாணவர்கள் சேர்ந்து 3 பேரை தாக்கிவிட்டு சகோதரர்களான சக்தி விக்னேஷ் மற்றும் பள்ளிவேலை வண்டியில் கடத்தி சென்று ஈஞ்ச பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் இடத்தில் வைத்து கட்டி போட்டு தாக்கியுள்ளனர். இது சம்பந்தமாக தகவல் கிடைத்தாலும் துறைப்பாக்கம் போலீசார் விரைந்து சென்று 2 மாணவர்களை மீட்டனர். அப்போது இந்த இருதரப்பு மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதல் சம்பந்தமாக துறைப்பாக்கம் போலீசார் 2 வழக்குகள் பதிவு செய்து சென்று ஜானி உட்பட அவரது நண்பர்கள் 7 பேரையும் சக்தி விக்னேஷ் மற்றும் அவரது அண்ணன் பழனிவேல் ஆகியோரையும் கைது செய்தார். கைது செய்யப்பட்ட 9 பேரும் ஆளுநர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டன. இதில் 2 சிறார்கள் இருப்பதனால் அவர்கள் சிறார்களை மட்டும் நீதிமன்ற உத்தரவுகளில் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். மேலும் இந்த கல்லூரி தொடர்ந்து இந்த கோஷ்டி மோதல்கள் நடப்பதனால் இந்த கல்லூரிக்குள் மாணவர்கள் மத்தியிலும் சமூகமாக பேசுவதற்காக போலீசார் ஆலோசனைகள் நடத்த போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். நன்றி கசாலி, உங்கள் தகவல்களுக்கு.